மற்ற அங்காடி வியாபாரிகளை போன்று ஒரே ஒரு கூடாரத்தில் சில உணவு பதார்த்தங்களை விற்று அதன் மூலமாக தமது தினசரி வாழ்க்கையை நடத்தி வந்த சங்கீதா மணிமலர் ரவிசங்கர் தற்போது சமூக வலைதளத்தின் மூலமாக அனைவராலும் அறியப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளத்தின் பங்களிப்பு ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தமது கடின உழைப்பே இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிந்திருப்பதாக கூறுகிறார். நசிலமா அக்கா வைரல் என்று அழைக்கப்படும் சங்கீதா. ஆயினும் இந்த சமூக வலைதளத்தால் எந்த அளவிற்கு தமது வியாபாரம் பன்மடங்கு அதிகரித்ததோ அதே அளவிற்கு எதிர்மறையான விமர்சனங்களையும் நெருக்கடிகளையும் தாம் எதிர்நோக்க நேர்ந்ததாகவும் அவர் கூறுகிறார். சர்தாங்கை சேர்ந்த 34 வயதுடைய சங்கீதா முன்னதாக தமது இல்லத்திற்கு அருகில் இருந்த உணவகம் ஒன்றில் தான் 4 ஆண்டுகளாக வியாபாரம் செய்தார். அதன் பிறகு புஞ்சாஜாலியில் வியாபாரம் செய்ய இடம் கிடைத்த காரணத்தால் தற்போது சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலாக அவ்விடத்தில் நாசிலம்மா விற்பனை செய்து வருவதாக சங்கீதா கூறினார். கடைக்கு வந்த சில வாடிக்கையாளர்கள் உணவின் சுவை குறித்து டிக்டாக்கில் காணொளி வெளியிட்டது முதல் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் மணிக்கணக்கில் காத்திருந்து அவரின் உணவை வாங்கிச் செல்கின்றனர். அதில் சில சமயங்களில் ஏற்படும் சர்ச்சைகளும் அதே சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டாலும் தாம் இந்த சமூக வலைதளத்தின் சேவையை நல்ல முறையிலேயே அணுகுவதாக அவர் கூறினார். இந்த வைரல் வந்து இவ்வளோ ஆள் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு வைரல் தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்பும் ஆள் இருந்தாங்க, ரொம்ப எல்லா இன மக்களும் வருவாங்க சைனீஸ். ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பித்தாங்க சொல்லுவாங்க வைரல். ஆக்சுவலி வந்து நல்லதாக தான் இருக்கு, கெட்டதாக வந்து அவங்க தான் பார்க்குறாங்க, பட் நம்ம பார்க்கல. எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது, நல்ல எண்ணத்தோடு பார்க்குறதுனால எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. ஸோ நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அந்த வகையில் பார்த்தா நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கோமே. கடந்த 12 ஆண்டுகளாக நாசிலமா விற்று வரும் சங்கீதா தற்போதைய வியாபாரமே தமக்கு போதிய மன திருப்தி அளிப்பதால் புதிய வேறு கிளைகள் மற்றும் கடை திறப்பு பற்றி தாம் இன்னும் ஆலோசிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். இதே எனக்கு போதும், இந்த லைஃபே எனக்கு போதும். இந்த ஏன்னா இதுதான் மொதல் தொழில், இந்த இடத்துல தான் ஆரம்பித்தேன். இதை விட்டு போக எனக்கு மனசில், இந்த இடமே எனக்கு போதும். ஐடியா இருக்கு, நான் ஐடியா நிறையா இருக்கு, ஆனால் இப்போதைக்கு எந்த இதுவும் நான் இது பண்ணலை. மொதல் வந்து இது முழுமையாக மொதல் இது பண்ணலான்னு பார்க்குறேன். அப்புறம் மற்ற இடத்துல திறக்கவும் எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க கூட சொல்கிறாங்க, ஏன்க்கா நீங்கள் அங்கே திறக்கக்கூடாது, இவ்வளோ இது நாங்கள் செலவு பண்ணுறேன். ஸோ இருக்குது, ஆனால் அது எப்படிப்பாடு பார்க்கலான்னு விட்டாச்சு. டைம் எடுத்து செய்யலாம், அப்படி எதுவும் இருந்தாலும் நம்ம டைம் எடுத்து தான் எதையும் செய்ய நகர்த்த முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து டைம் எடுத்து செய்யலான்னு விட்டாச்சு. தற்போது தமது வியாபாரத்திற்கு கணவர், தாயார், உடன்பிறப்புகள், பிள்ளைகள் உட்பட உறவினர்கள் பலர் முழு ஆதரவு வழங்கி வருவதாக கூறிய சங்கீதா, ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கெல்லாம் கடை திறக்க வேண்டும் என்பதால் நள்ளிரவு 12 மணி முதல் அவர்களின் துணையோடு சமைக்க தொடங்கி விடுவதாக கூறினார். மழை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாமதமாகும். ஸோ மழை இல்லை அப்படி நார்மலாக இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு 11:30-12:00 ஆரம்பிச்சிடும். கோழி பொறிக்க அப்புறம் மற்ற அரைக்கிற ஜாமா அதெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். முடிக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 நேரத்துக்கு வந்து நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து கேமா போடணும், கேமா போடணும். இப்போ கேமா குடிச்சா கேமா போடுவேன். முன்னே வந்து ஒரு கொடை தான், 2 கொடை இருக்கும், மேசெல்லாம் போட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல பக்கிங் ப்ராப்ளம் கொஞ்சம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு எப்படி இருந்தாலும் 8 ஆயிரும். முன்னே வந்து 5:30 திறந்துருவோம். ஏன்னு சொன்னாக்கா அப்போ வந்து ஆள் கூட்டம் இருந்துச்சு, பட் எனக்கு டைம் கிடச்சிச்சு நிறையா கொஞ்சம் சமைச்சு எடுத்து வரதுக்கு. இப்போ வந்து ஆள் பெருகிட்டதுனால இப்போ சமையலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்ய முடியும் எதாக இருந்தாலுமே. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா சம்டைம் 8 ஆகும், சம்டைம் 9:00 கூட ஆயிருக்கு. ஆனால் அப்பயும் கஸ்டமர்லாம் நின்று வெயிட் பண்ணி நிதானமாக தான் வாங்கிட்டு போங்க. ஓகே. இதனிடையே மித்ரா மூலமாக தமக்கு கிடைத்த உதவிகள் குறித்து சமூக ஊடகங்களில் எழுந்த விமர்சனங்களுக்கு சங்கீதா பதிலளித்தார். ரைஸ் குக்கர் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளைண்டர் இந்த ரைஸ் குக்கர் இந்த ரெண்டு பொருளும் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமா, இந்த கேமா பார்க்கலாம். இந்த கேமாவும் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. மழை டைமில் என்னால் வந்து அந்த ஒரு கொடை 2 கொடை வச்சு இது பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் இந்த கேமா கொடுத்தாங்க. ஸோ இந்த கேமா கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது, என்கிட்ட ஒரு 2 இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரத்தில் என்னால் சாப்பாடு செய்ய முடியுது, சோறு ஆக்க முடியுது. அப்புறம் பிளைண்டர் வந்து நான் ஒன்று தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி 1-2 வச்சுருந்தேன், அதில் 2 கெட்டு போச்சு. ஏன்னா நம்ம டெய்லி அரைக்கிறதுனா விடாமல் நான் வந்து இந்த டைம் வந்து என்ன சொல்லுவாங்க விட்டு விட்டு அரைக்க மாட்டேன். நான் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சீக்கிரம் வேணுன்றதுக்காக ஒரு ஒன்று அது பாட்டு ஓடும். ஸோ அது கெட்டு போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மித்ரா கொடுத்த பிளைண்டரும் இப்போ எனக்கு கொஞ்சம் உதவியாக தான் இருக்குது. அவற்றுடன் சிறிய அளவிலான குளிர்ச்சாதன பெட்டியும் மித்ரா மூலமாக கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். திருமணத்திற்கு முன்னதாக
தங்கு விடுதி நிர்வகிப்பு துறையில் மேற்கல்வி பயின்று வந்த வேளையில் அப்போதைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அக்கல்வியை நிறைவு செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால் மிக விரைவில் அக்கல்வியை தொடர தாம் எண்ணம் கொண்டிருப்பதாகவும் புன்னகை மலர கூறினார் சங்கீதா மணிமலர்.